பாவி கொலை பாவி கொலை பாவி கொலை பாவி கோடானு கோடி கொலை செய்த பாவி வேசியர்களாசை அகலாத பாவிதி வினையும் மகளாத பாவி வீணான பாவியடியேனும் உமை நம்பினேன் மெய்மை தந்தாலுதற்கே மெய்மை தங் கோசரத்துள்ள நீர் பின்றொடர வள்ளலிர சூழ் வருகவே வாசாம கோசரத்துள்ள நீர் பின்றொடர வள்ளலிர சூழ் வருகவே வளரும் அருள் நிறை குணங் குடி வாழும் என்னிரு கண் மணியே முகிய தீனே கண்மணியே முகியதீனே நான் என்றிருந்தேனே நாளும் கழிந்தேனே தானாயிருந்த தன்மை அறியேனே ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்வியில் உதிப்போனே ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்வியில் உதிப்போனே நானே இழந்தால் நீ அது ஏதோ நீயே இழந்தால் நான் அது ஏதோ நானே இழந்தால் நீ அது ஏதோ நீயே இழந்தால் நான் அது ஏதோ ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்து கல்வியில் உதிப்போனே காட்சி அளித்திட கல்வியில் உதிப்போனே கன்சுல் மஹ்ஃபியில் தன்சீஹுமானோனே கண்ட பொருள் அதில் நின்று நிறைந்தோனே கன்சுல் மஹ்ஃபியில் தன்சீஹுமானோனே கண்ட பொருள் அதில் நின்று நிறைந்தோனே சம்சுல் ஹுவியத்தாக இருந்தோனே தாரணி தனிலேயன் ஃபர்தாவுமானேனே
ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்விலுதி போனே. நானே இழந்தால் நீ அது ஏதோ, நீயே இழந்தால் நான் அது ஏதோ. நானே இழந்தால் நீ அது ஏதோ, நீயே இழந்தால் நான் அது ஏதோ. ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்விலுதி போனே. நான் என்றிருந்தேனே நாளும் கழிந்தேனே, நான் என்றிருந்தேனே நாளும் கழிந்தேனே. தானாயிருந்த தன்மை அறியேனே, நானே இழந்தால் நீ அது ஏதோ, நீயே இழந்தால் நான் அது ஏதோ. ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்விலுதி போனே. லாண இல்லாஹு என்று ராமலே வேறது என்ற விலங்கிலிருந்தேனே, லாண இல்லாஹு என்று ராமலே வேறது என்ற விலங்கிலிருந்தேனே. கற்பூர தீபா கணலொளியானோனே முப்பால் முடிவினில் முன்னிலையானோனே. ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்விலுதி போனே. நானே இழந்தால் நீ அது ஏதோ, நீயே இழந்தால் நான் அது ஏதோ. நானே இழந்தால் நீ அது ஏதோ, நீயே இழந்தால் நான் அது ஏதோ. ஆதிரையோனே ஜோதி பெரியோனே காட்சி அளித்திட கல்விலுதி போனே, காட்சி அளித்திட கல்விலுதி போனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா சையிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஸ்வாஜிஹி வ ஜுரியாதிஹி வ அஹ்லி பைதிஹி வ ஸாயிரில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وآل كل منهم وصحبهم وتبعهم وتبعهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. பெரன்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்துரித்த இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், அருமை தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொள்கின்றேன். சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்புக்குரிய சிறார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றி மறைந்த புனித ரபீஉல் அவ்வல் மாதமாம் இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகமிய இரகசியங்களையும் அபார அற்புதங்களையும் எடுத்தோதி பூரி படைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதெல்லாம், அவர்களை வாழ்த்துவதெல்லாம், கந்தூரி அன்னதானம் வழங்குவதெல்லாம் அவைகள் சிறுக்கு குபிரு வித்யாத்து என்றெல்லாம் இன்று நேற்று வந்தவர்கள் இன்ற நேற்றுகளிலே அவர்களுடைய பிரச்சாரங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டக்கூடிய நாம்,
பாராட்டக்கூடாது என்று ஒருவன் நம்மை பார்த்து சொல்வதாக இருந்தால் நாம் பாராட்ட முடியும், பாராட்டுவது கடமை என்ற அறிவை நாம் தெரிந்திருப்பது இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு அறிவாகும். இல்முல் ஹால். ஏன் இன்று குர்ஆனிலே அப்படி இப்படி என்றெல்லாம் எம்மை சொல்லி நாம் எமது முன்னோர்களால் பக்குவமாக செய்து வரப்பட்ட புனிதமான நல்ல வேலைகளை எல்லாம் ஹராம் என்றும் பித்அத் என்றும் குஃப்ர் என்றும் இன்றைய சமூகம் விட்டுவிட்டார்கள். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஊருடைய கொள்கை அல்ல இன்றைய கொள்கை. காரணம் என்ன? அது சம்பந்தமான அறிவு நம்மிடத்திலே இல்லாமல் போனதன் காரணமாக வர மார்க்கத்திலே நுனிப்புள் மேய்ந்த இந்த வழிகேடர்களுடைய மார்க்க உபதேசங்களை எல்லாம் நாம் கேட்டு இன்று மோலு தோதிய நாம் ஓதுவதில்லை. திருமுடியை மதிக்க வேண்டும் என்ற நாம் அதை ஒரு பெரிதாக கருதுவதில்லை. அந்த அளவுக்கு எமது தலைகள் இன்று கழுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செல்லல்லாகும் அழகிவ செல்லம்மன் அவர்களை அன்பு வைப்பது என்பதுதான் மார்க்கமே. இஸ்லாம் என்பதே செல்லல்லாகும் அழகிவ செல்லம்மன் அவர்களை அன்பு வைப்பதுதான். சிலர் சொல்லலாம் புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துடைய தலை விதி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். எனவே பத்ர் யுத்தம் தான் இஸ்லாத்தினுடைய ஆணி வேறு இஸ்லாம் உருவாக காரணமாக இருந்த ஒரு ஒன்று இருக்குமானால் அது பத்ர் யுத்தம் தியாகம் தான் என்று சொல்லலாம். அது பிழை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித பத்ர் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு உருக்கமான துஆ ஓதுகின்றார்கள். யா அல்லாஹ், 313 ஏழை சஹாபாக்களோடு வந்திருக்கின்றோம். இந்த தௌஹீத் கலிமாவை காப்பாற்றுவது உனது கடமை. இந்த கலிமாவுக்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஹாதிஹில் ஹிஸாபத ஃபலா துஉபது ஃபில் அர்த். இன்றைய தினத்திலே இந்த கொஞ்சமான இந்த சஹாபாக்களை அழித்துவிட்டால் நிச்சயமாக உன்னை உலகத்திலே வணங்கப்பட முடியாது, உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான் பத்ர் யுத்தம் வெற்றி பெற்றது. 3000 மலாய்க்காமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலே இருந்து இறக்கி 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவினான். இஸ்லாம் மார்க்கம் உயிர் பெற்றது. ஆக பத்ர் யுத்தம் நடைபெறவில்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அதே நேரத்திலே அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த முதல் தியாகம் என்ன? மஹப்பத்துர் ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் பிரகரணம் செய்து வருகின்றார்கள். சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை பற்றி என்ன தெரிந்திருந்தது? அல்லாஹ்வை பற்றி என்ன தெரிந்திருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள், காதலித்தார்கள். இன்று உதாரணமாக நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது ஒரு ஊரிலே இந்த பேசி புக்கு இந்த வேஷ புக்குகள் இருக்கின்றதே, இவைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்களா? அதாவது ஒரு தாயுடைய ஒரு தந்தையுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக இன்னான் அதாவது தற்கொலை செய்தான், ஆற்றிலேயோ கடலிலேயோ பாய்ந்து விட்டான், விஷம் குறித்து விட்டான். நாம் பார்க்கின்றோமா? இல்லை. ஆனால் இன்று நேற்று வந்த ஒரு பெண்ணை விரும்பி அவளை காதலித்ததன் காரணமாக அவள் தனக்கு கிடைக்கவில்லையே என்பதற்காக பைத்தியகாரர்களாக ஆனவர்கள் எத்தனையோ பேர்கள், உயிரை மாய்த்துக் கொண்டவர்கள் எத்தனையோ பேர்கள். ஏன்? ஒரு அன்பு. இந்த அன்பு போன்ற பல மடங்கு அன்புதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹோடு இருந்தது. எனவேதான் யுத்தத்திற்காக அவர்களுடைய மனைவி மக்களை அவர்கள் பார்க்கவில்லை, சொத்து சுகங்களை பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹோடு இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால்தான் அவர்கள் யுத்தத்திற்கு சமூகம் அளித்தார்கள். அப்பதான் யுத்தமே உருவாகின்றது என்றால் புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஆணி வேறு மஹப்பத்துர் ரசூல். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள அன்பு இரக்கம் எமனது உள்ளத்திலே இல்லையோ
அவனது எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு நாம் சொல்வதென்றால், இந்த கட்டிடத்தை எடுங்கள், ஒருவனை பார்த்து இந்த கட்டிடத்தில் என்னப்பா இருக்கின்றது, சீமைந்து கல்லு மண்ணு சுண்ணாம்பு கம்பி இரும்பு கம்பி இப்படி அத்தனையும் சேர்ந்து தண்ணீரும் சேர்ந்தது, இதுதான் கட்டிடம் என்று யாரும் சொல்வார்கள். ஆனால் ஒன்றை சொல்ல மாட்டார்கள், அதுதான் முக்கியமானது, அது இல்லை என்றால் கட்டிடமும் கிடையாது. அதுதான் இந்த கட்டிடத்தை பிடித்து இருக்க பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கம் பசை, அது இல்லை என்றால் கட்டிடம் கிடையாது. இந்த பசைக்கு சமனானதுதான் மஹப்பத்துர் ரசூல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்காத எந்த இபாதத்திலும் பிரயோஜனம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பது, அவர்கள் மீதில் ஸலவாத்து உரைப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது தௌஹீதை நாம் அடைவதற்குரிய முதல் ஒரு வழி, முக்கியமான ஒரு வழி, கட்டாயமான ஒரு வழி என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு நிச்சயமாக நாம் எல்லாம் கேட்ட விஷயம், ஆனால் நாம் ஆழமாக சிந்திப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலாயிக்காமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் ஸலவாத்து சொல்கின்றார்கள். அவர்கள் ஸலவாத்து மட்டும்தான் சொன்னார்கள், சலாம் சொல்லவில்லை. ஆனால் யாயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு, நீங்கள் அனைவரும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஸலவாத்து ஸலாம் எம்மீதுதான், அல்லாஹ்வுக்கு ஸலவாத்து மாத்திரம். சரி, இப்ப நாம் ஸலவாத்து சொல்ல போகின்றோம். எப்படி? அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மத். அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் நாம் ஸலவாத்து சொல்கின்றோம். யா அல்லாஹ், நீ ஸலவாத்து சொல்லுவாயாக, சொல்லு என்று எங்களுக்கு நீ கட்டளையிட்டாய். நாம் சொன்ன ஸலவாத்து, யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்லு. ஸலவாத்தா சொன்னோம், சொல்லவில்லையே. திருப்பி அவனுக்கே நாம் ஸலவாத்து சொல்ல சொல்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நாம் ஏவுகின்றோம். அல்லாஹ்வுக்கு நாம் ஏவ முடியுமா? அல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்ல சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு திரும்ப நீ ஸலவாத்து சொல்லு என்று நாம் சொல்வதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்கள் மீதில் ஸலவாத்து சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். அவர்கள் மீதில் ஸலவாத்து சொல்வதாக இருந்தால் அவர்களாக வெளிவந்த அந்த அல்லாஹ்வே தான் அவர்கள் மீதில் ஸலவாத்து சொல்ல வேண்டும். எனவே யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்லு, இதுதான் எங்களுடைய ஸலவாத்து. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, மதிப்பை, மகத்துவத்தை, மாண்பை, மகத்துவத்தை, மகோன்னதத்தை புரிந்து கொள்ளாததன் காரணமாக இன்று எத்தனையோ பேர்களுடைய அமல்கள் எல்லாம் குப்பையில எந்த பிரயோஜனம் கிடையாது. மஹபத்து ரசூல் தான் இஸ்லாம். பத்ர் யுத்தம் இஸ்லாத்துக்கு காரணம் என்றால், அந்த பத்ர் யுத்தத்தும் நடைபெறவு காரணமாக இருந்த மஹபத்து ரசூல். அந்த மஹபத்து ரசூல் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, ஈமானம் இல்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அபுதுன் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. ஒரு அடியான் அவன் மூமினாக முடியாது, அவனது உயிரை விட நான் அவனுக்கு மஹப்பத்துக்குள்ளவனாக இருக்க வேண்டும். எனது உயிரை விட எனக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டவில்லை, சொன்னார்கள், வதகூன இத்ரத்தி அஹப்ப இலைஹி மின் இத்ரத்திஹி, எனது குடும்பம் அவனது குடும்பத்தை விட, வயக்கூன அகிலி அஹப்ப இலைஹி மின் அகிலிஹி, எனது பிச்சலம் அவனது பிச்சலத்தை விட. அவனுக்கு விருப்பத்துக்குள்ளவர்களாக ஆக வேண்டும். என்னது அண்ணன் தம்பியை விட எனக்கு மஹப்பத்து இருக்க வேண்டும், தங்கள் வாப்பா நாயகத்தோடுதான். எனது தாய் தகப்பர்களை விட எனக்கு அன்பு மஹப்பத்து இருக்க வேண்டும், செய்யுது என்று ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையிலே கொள்கையை ஏற்ற நிலையிலே வரக்கூடிய அந்த அகலு பைத்தினர்களை நாம் மதிப்பது.
கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய அகல் பாக்கினர்களை மதிக்காத நினைக்காத இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, தௌஹீத் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளி அறிவிக்கின்றான், யா மூசா அதுரீது அன்னகூன அஹப்ப இலைக மின் கலாமிக இலா லிசானிக, ஹே மூசாவே உனக்கு விருப்பமா, நீங்கள் விரும்புகின்றீர்களா நான் உங்களுக்கு உங்களது நாவுக்கு பேச்சு எந்த அளவு நெருக்கமோ அந்த நெருக்கத்தை விட நான் மூசாவாகிய உங்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று மூசாவே நீங்கள் விரும்புகின்றீர்களா? திருப்ப அல்லாஹ் இன்னும் கேட்கின்றான், நூறு பசரிக்க இலா ஐநேக்க, உங்களது இரண்டு கண்களுக்கும் பார்வை என்பது எந்த அளவுக்கு நெருக்கம், அதை விட நெருக்கமாகிய அல்லாஹ் நான் மூசா உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டுமா? திரும்ப கேட்கின்றான், உங்களது இரண்டு காதுகளுக்கும் கேட்பது என்பது எந்த அளவுக்கு நெருக்கம் காட்ட முடியுமா? அதை விட நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும், நீங்க நான் உங்களுக்கு இருக்க வேண்டுமா? ஒமின் ரூஹிக்க இலா பதனிக்க, உங்களது உடம்புக்கு ரூஹு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கின்றது அதை விட நெருக்கமாக நான் உங்களுக்கு இருக்க வேண்டுமா? அக்கிசிரு சலா தாலா முஹம்மதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் அதிகமாக செலவாக்கி சொல்லுங்கள் என அங்கு தௌராத்திலே செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்விலே ஒன்று இடுவது ரசூலுல்லாஹ்விலே ஒன்று இடுவதுதான். எப்படி அவன் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை ஞாபகம், அது அல்லாஹ்வுடைய ஞாபகம், வாய் பேச்சுக்கு நாவுக்கு பேச்சை, இதுதான் நாக்கப்பா, இதுதான் அந்த நாக்கில இருந்து வந்த பேச்சு என்று காட்ட முடியுமா? நாக்கண்டா பேச்சுதான், பேச்சண்டா நாக்குதான், காதண்டா கேட்பதுதான், கேட்பதண்டா காமதுதான், கண்ணண்டா பார்க்குவதுதான், இல்லாட்டி பார்வை இல்லாட்டி அது கண் என்று சொல்லியும் வேலை இல்லை, பார்க்க வேண்டும், அந்த அளவுக்கு நெருக்கமாக வேண்டும், தௌஹீதை நீங்கள் பெற வேண்டும், அவனன்றி இன்று இல்லை என்ற நிலையிலே நீங்கள் ஆக வேண்டுமா? அதுதான் அதிகமாக செலவாக்கி சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த செலவாத்துக்களை மொழிந்து செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை ஓதி நாம் மகிழ் உருவது, இது ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னானா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளையிலே நீங்கள் இவ்வாறு மகிழ்ச்சி அடையுங்கள், இப்படி இப்படி எல்லாம் செய்து அல்லாஹ் சொன்னானா? ஆமா, அல்லாஹ் சொன்னான் தானப்பா, உனக்கு விளங்கவில்லையே, என்ன விளங்கவில்லை? அல்லாஹ் என்ன சொன்னான்? குல் பி ஃபளில்லாஹி வ பி ரஹமத்திஹி ஃபல்யஃப்ரஹு வ பி தாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபளை கொண்டும் அவனது ரஹமத்தை கொண்டும் அதை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லுங்கள். இங்கே ஃபவுலுல்லாஹ் என்பது என்ன, ரஹமத் என்பது என்ன என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, ஃபவுலுல்லாஹ் என்றா அறிவு, இல்மு, அதை கொண்டு ஒருவன் மகிழ்ச்சி பெற வேண்டும், உலமாக்களை மதிக்க வேண்டும், மதரசாக்களை மதிக்க வேண்டும், மதரசாவுடைய மதரசா மாணவர்களை மதிக்க வேண்டும், இல்மு ஒரு கண்ணியம், போற்றப்பட வேண்டியது, அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், அவனது ரஹமத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். எப்படி மகிழ்ச்சி அடைவது? இவன் சொல்வான் என்ன, அதை கொண்டு ரசூலுல்லாஹ் உமா அரசல்நாக்க இல்லா ரஹமத்தன் இல்லாதன், உங்களே அல்லாஹ்வுடைய ரஹமத்தாகவே அன்றி அல்லாஹ் நாம் உங்களை அனுப்பவில்லை ரசூலா. இப்ப ரசூலுல்லாஹ் ரஹமத்து அவர்கள் தான், அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவதுதான் பெரிய ரஹமத்து.
இப்பொழுது இவன் சொல்வான், இல்ல அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். அட பைத்தியகாரன், நீ அந்த ரஹமத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சரிதான், அடையாட்டின் சரிதான், நீ தொழத்தான் ஓனும், நோன்பு விரிக்கத்தான் ஓனும். இங்கே அல்லாஹு சுபஹான ஹு வ தஆலா அலாதியான முறையிலே ரசூலுல்லாவை கொண்டாட சொல்கின்றார். உதாரணமாக அல்லாஹ்வுக்கு இப்படி உரையடியாக சொல்லலாம், ஃபல் யஃப்ரஹு பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதி, முடிஞ்சு போச்சு. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபதலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் மகிழ்ச்சி அடையட்டும், போதுமே. இன்னும் அதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபல் யஃப்ரஹு, ஃபல் யஃப்ரஹு குல் பிஃபலில்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த இறை ஞானம் அறிவை கொண்டும் ரசூலுல்லாவை கொண்டும், அதை கொண்டே அவர்கள் அங்கு இன்னும் தாக்கி அபிதாலிக்க, எப்படி அல்லா அழகான நாகரீகமான உனக்கு இல்ஹாமியத்து அல்லாஹ்வுடைய மௌனத்து அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இருந்தாலும் குர்ஆனுடைய அடிப்படை அம்சமே ரசூலுல்லாவுக்கு விழா எடுக்க சொல்லித்தானே அப்பா சொல்கின்றது. வெளிப்படையிலேயே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைய சொல்கின்றானே. மகிழ்ச்சி அடைய சொன்னால் எப்படி மகிழ்ச்சி அடைவது? அது உன்னது ஆன்மாவுக்கு உள்ளத்துக்கு ஏற்றவாறு. உங்களது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் சகீனா வலம் யுஅக்கிர் கபீரனா வலைஸ மின்னா, எங்களில் சிறார்களுக்கு அன்பு காட்டாதவரும் எங்களில் பெரியாரை மதிக்காதவரும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இப்ப எங்களிலே சிறார்களுக்கு, உங்களிலே ஒரு சிறாரை நான் அன்பு காட்டுகின்றேன், என்ன செய்வேன்? கொஞ்சம் குழந்தையுடைய தலையை நான் தடைவிட்டு போவேன். என்னை விட இன்னும் ஒருவர் வந்து அதை கொஞ்சி முகந்து அதை அணைச்சு தூக்கி கடைக்கும் கொண்டு போய் அதுக்கு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பது என்பது என்ன? அன்பின் பிரதிபலிப்பு. அவன் அவனது உள்ளத்தை பொறுத்து வரக்கூடிய செயல்பாடுகள். இப்ப சொல்ல முடியுமா, ஏ என் பிள்ளைக்கு அன்புதான் காட்ட சொல்லிருக்கிற சூழ்நிலா, இங்க கடைக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு டிப்பி டிப்பி வாங்கி கொடுக்க சொல்லியல்ல சொல்லல என்று சொல்வது போன்றுதான் ரசூலுல்லாவுக்கு விழா எடுப்பதற்கு இப்படி சோதிக்க வேண்டுமா, கந்தூரி குடிக்க வேண்டுமா, மௌனு தோத வேண்டுமா என்று கேட்பது மக்கு. நாம் சோறையா சாப்பிடுகின்றோம் புண்ணாக்கா. இவரும் எதையும் சொல்லட்டும், செல்லல்லாஹு அலைஹி வஸல்லமன் அவர்களை கொண்டு மகிழ்வராவிட்டால் அவன் மனுஷனா? எனது பிள்ளை இன்று டாக்டர் ஆகின்றது, அவனுக்கு ஒரு விழா, அந்த ஊரிலே அந்த உலகத்திலே அவனுக்கு ஜனாதிபதியுடைய ஆதரவோடு ஒரு விழா நடக்கும் பொழுது தகப்பன் என்ன ஏற்றுக்கொள்வானா மறுப்பானா? உலகத்திலே அவன் வாழக்கூடிய அந்த வாழ நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி தனது பிள்ளை இந்த டாக்டர் பட்டத்தை எடுக்கின்றானே என்பதற்காக விழா வைக்கும் பொழுது அதை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நீ எங்களையெல்லாம் படைக்க காரணமாக இருந்த அல்லாஹ்வை எங்களுக்கு காட்டி தந்த இறைவன் ஹக்கு சுபஹான ஹு வ தஆலாவுடைய முதல் வெளிப்பாடான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாடி விட்டால் ஷிர்கை செய்து விட்டோம். நாம் ஷிர்கை செய்தோம் என்று அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹு தஆலா ஷிர்கை ஏவி இருக்கின்றான் என்று குர்ஆனிலே அவர்கள் தான் சொல்கின்றார்கள். எனக்கு அல்லாஹ் ஹக்கு சுபஹான ஹு வ தஆலா ஃபல் யஃப்ரஹு, மகிழ்ச்சி அடையட்டும், அதை கொண்டே மகிழ்ச்சி அடையட்டும், ரசூலுல்லாவை கொண்டேதான் எல்லா மகிழ்ச்சியும் அடையட்டும் என்று ரசூலுல்லா அல்லாஹ் சொல்வதும் இல்லை, ரசூலுல்லாவை நீங்க சொல்லுங்க என்று அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப விழா கொண்டாடக்கூடியவர்களா காபிர், விழாவை மறுக்கக்கூடியவர்களா காபிர்? உங்களது அறிவுக்கு நீங்கள் அவதானமாக பயானை கேட்க வேண்டும். வெறுமனே ஃபலாயில் சொல்வதில்லை, எமது நாம் சிந்திக்க வேண்டும். இன்று எத்தனையோ படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வெளிப்படையான ஒரு சின்ன கருத்தை சொல்லி மௌனு தண்டாலே அவன் சிரித்துக் கொண்டு போகும் அளவுக்கு சமூகம் இன்று ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது இலேசிப்பட்ட மௌலிது அல்ல அருமை சகோதரர்களே, அவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் சொல்ல முடியாதது, வரையறுக்க முடியாதது. என்றாலும் அந்த வருடத்திலே நாம் அவர்களை இறைவனுடைய ஞாபகத்துக்கு சுக்ரு செய்யும் பொருட்டு நாம் ஞாபகப்படுத்துவதை கூட இன்றி அவைகளை எல்லாம் நிறுத்தி இறைவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றும் தேவையில்லை.
இந்த காத்தாங்குடிக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் அழிவு வர வேண்டும் என்றால் ஒரு சூனியம் சூனியம் ஒரு ஜாதியும் தேவையில்லை. வளமையாக இந்த ஓதிய இந்த மஜிலிஸ் நிறுத்தப்பட்டு விட்டாலே முழு காத்தாங்குடியுமே அழிந்து போகும் தான். இது குர்ஆன், இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரத அலைக்கும் சௌம ரமலான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீதில் ரமலான் மாதத்து நோன்பை ஃபரத் ஆக்கினான், வலம் யஃபுரு கியாமஹு, இரவையிலே நின்று வணங்குவதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபரதாக ஆக்கவில்லை, இன்னமா கியாமஹு ஷைஉன் அஹ்தஸ்துமுஹு, நீங்கள் இரவையிலே அங்கு நின்று வணங்குவது என்பதை உண்டாக்கிக் கொள்வது ஒரு விதிவத்தான புதிர புதிய ஒரு விஷயம். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால் வதூமு அலைஹி, அதை தாய்மாக செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள் என சொல்லிவிட்டு, இன்ன நாசன் மின் பனி இஸ்ராயில, பனி இஸ்ரவேரர்கள் ஒரு கூட்டம், ஈசா அலை இஸ்லாமுடைய ஒரு கூட்டம், அவர்கள் ஒரு பித்அத்தை அவர்களாக ஆரம்பித்துக் கொண்டார்கள், புதிதாக ஆரம்பித்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த இபாதத்தை அவர்களே உருவாக்கிய அந்த இபாதத்தை விட்டு போட்டதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை செய்தான். இது யாருக்கு? மௌலிது பித்அத்து என்று சொல்பவனுக்கு சொல்லக்கூடிய ஆதாரமாகும். தௌஹீதை அடைந்தவனுக்கு அதுவல்ல ஆதாரம், நாம் அல்லாஹ்வை நம்பிக் கொள்கின்றோம், அது வேறு. இப்பொழுது அந்த அதாவது மணீசில வீரர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுங்கள் அல்ல அருள்முறையில சொல்கின்றானே, நாம் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுடைய உள்ளங்களிலே இரக்கத்தையும் கருணையையும் உண்டு பண்ணினோம். துறவரத்தை அவர்களாக பிரியத்தாக புதிதாக ஏற்படுத்திக் கொண்டார்கள், அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை. அல்லாஹ்வாகிய நானோ ஈசாவாகிய அந்த நபியோ அவர்களுடைய கூட்டத்தினருக்கு அவர்களால் விதியாக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல. அந்த கவுங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவர்களாக ஏற்படுத்தினார்கள், அல்லாஹ் கண்டிக்கவில்லை. ஒரு பக்கமாக ஒதுங்கி இறை சிந்தனையிலே இருப்பதே என்பதை அல்லாஹ் வெறுப்பானா? ஒரு கூட்டம் அது ரஹ்பானியத்து துறவரம் என்று அந்த கூட்டங்கள் ஆகிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால் ஆகிக் கொண்டாலும் கூட அதை அனுசரிக்க வேண்டிய முறைப்படி அனுசரிக்கவில்லை, விட்டுவிட்டார்கள். அவர்களை கண்டித்தான். சரி, இவர்கள் சொல்வது போன இது பித்அத் என்று நாம் வைத்தாலும், இப்படி நாம் ஒரு நேரத்திலே பள்ளி வாசலிலே ஒன்று கூடி எங்களுக்கு தீனை பெற்றுத்தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய புகழ்களை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் எங்களோட போஷி கொள்வானா? அவனுக்கு இரக்கம் வருமா? சிந்திச்சு பாருங்களேன். எனக்குள்ள ரசூலை வாழ்த்துகின்றான், போட்டுகின்றான். ஒரு தாயுடைய குழந்தையோடு தாய் இருக்கக்கூடிய அன்பை விட பல மடங்கு அன்பு அல்லாஹ் ரசூலோடு நல்லடியார்களோடு. அந்த ரசூலுல்லாவை நல்லடியார்களை நாம் வாழ்த்தி கொஞ்சி பாராட்டுகின்ற நேரத்திலே, அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து ஓதுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்து வருமா? கோபம் வருமா? புண்ணாக்கு சாப்பிடுவோம் சொல்லுவான், கோபம் வரும் என்று. சோறு சாப்பிடக்கூடிய யார் சொல்கின்றோம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் தான் வரும். அதுதான் வந்து கொண்டிருந்தது. காலாகாலம் எமது இந்த ஊரிலும் இலங்கையிலே பல இடங்களிலும் கொடியேற்றினார்கள், மூடு தோதினார்கள், வழிமார்களை கொண்டாடினார்கள், மதுகபுகளை பின்பற்றினார்கள், முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், எந்த இனக்கலவரமோ எதுவுமோ இருக்கவில்லை. கொஞ்சம் அப்ப இப்படி உருவானாலும் கூட சில இல்ஹாமியத்தான தர்காக்கள் அடங்கிய பள்ளி வாசல்கள் மூலமாக வெளியாகக்கூடிய கராமத்துகளை கண்டு முஷிரிக்குகள் ஓடிய சரித்திரங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று எங்களுடைய சண்டாளப்பாதிகளே இந்த தர்காக்களை உடைத்து தகர்த்ததன் காரணமாக முஷிரிக்குகள் இன்று எங்களது பள்ளி வாசல்களையும் உடைத்து தகர்த்த முன் வந்தார்கள். ஏன்? வலையின் கபருத்தும் மின்னாதாபி லசதி,
நான் செய்திருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் நிராகரிப்பீர்களானால் எனது வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். அன்று காணாத அனர்த்தங்களை நாம் இன்று காணுகின்றோம். ஏன், சீர்திருத்தம் குறைந்ததா? எங்களுக்கு எவ்வளவோ 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு துக்க இயக்கமும் கிடையாது, ஒரு சீர்திருத்த இயக்கம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அறிக்கா மாத்திரம் தான், ஒரு கந்தூரி மட்டும்தான். பள்ளி வாசல்களும் குறையத்தான் இருந்தது. முஹாஜின் கதீப்மார்கள் எல்லாம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார்கள். அப்படி ஒரு காலகட்டத்திலே மூமின்கள் நிம்மதியாக இருந்தார்கள். காலம் சென்றது, சீர்திருத்த இயக்கங்கள் மலிந்து விட்டன. கொடியேற்றது நிப்பட்டப்பட்டது, கந்தூரி நிறுத்தப்பட்டது, மௌலூதி நிப்பட்டப்பட்டது, ரசூலுல்லா அவமதிக்கப்பட்டார்கள், பாங்குக்கு முன்னாலும் செலவாக்கி நிறுத்தப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார்கள், சுனாமியால் அடிபட்டார்கள், வானத்தினால் காற்றினால் அடிபட்டார்கள். அதே போன்று இன்னும் இன்னும் முஷிரிக்குகள் மூலமாக சோதனைகள் வேதனைகள் எம்மை வந்து கொண்டிருப்பதற்கு காரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓதப்பட்ட மதுகள் நிறுத்தப்பட்டது. இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கவுங்கள் செய்த அந்த வேலையை அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உருவாக்கி அவர்களாகவே விட்டதன் காரணமாக தண்டனை வருமானால், இப்ப போதுமா இந்த காத்தாங்குடிக்கு இறைவனுடைய தண்டனை வர வேண்டும் என்றால் இந்த பத்ரியாவிலே 12 கொண்டாடக்கூடிய கொண்டாட்டத்தை நிப்பற்றினாலே போதும். அருமை சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை நான் சொல்கின்றேன், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட வழிகட்ட நகீசான இயக்கங்களிலே எங்களை அல்லாஹ் சேர்த்து விடாமல் பரிசுத்தமாக தௌஹீதை விளங்கக்கூடிய யதார்த்த கலிமாவுடைய யதார்த்தத்தை நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு இயக்கத்திலே மிஸ்பாஹி நாயகத்துடைய கொடியின் கீழே நம்மை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்றால் அது ஒரு மாபெரும் ஒரு ஞாபகத்து தான். அதே நேரத்திலே ஏன் சொல்கின்றேன், நாம் எல்லாம் ஒரே ஷேக் நாயகத்துடைய கையின் கீழே இருக்கக்கூடிய ஒரே சகோதரர்கள். எங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் வரக்கூடாது. பிளவுகள் வரும், ஷைத்தானுக்கு இங்கே தான் வேலை உண்டு. எங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை உருவாக்கி ஒருவரை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதவராக ஆக்கி நமக்கு மத்தியிலே பிரச்சனையை செய்தான் தூண்டும் பொழுது அங்கே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. நாம் எல்லாம் ஒரே தௌஹீத்வாதிகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். எங்களுக்கும் எங்களுக்குள்ளே அதாவது நற்குணம் வேண்டும், நல்லொழுக்கம் வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும். நாம் ஹெட்டம் சுத்தக்கூடாது, நாம் அடித்துக் கொள்ளக்கூடாது. அருமை சகோதரர்களே, ஏய், அந்த நற்குணத்தை எங்களுக்கு ஆக்கும் பொருட்டு நமக்கு தரப்பட்டதுதான் காதிரியாவே. இந்த தரீக்காக்களே வாராந்த மாதாந்த இப்படி இருக்கிறீர்கள் என்று வைக்கப்பட்டிருக்கும். அல்லாவை நினைவு கூறுவது வாராந்தமும் மாதாந்தமுமா? தொழுகையே அல்லாவுடைய இருக்கிறதான் நோக்கம். சதா நேரமும் திக்ரிலே இருக்க வேண்டும் என்பதுதான் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துவது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதாவு ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவது, கலாவு ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவது என்று அல்லாஹ்வுக்கு சொல்லி இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு கலிமாவுக்கு பின்னால் அடுத்ததாக இகாமு ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துவது, சதா நேரமும் தொழுகையிலே ஆகக்கூடிய அந்த அமைப்பு தான் தௌஹீத். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பித்அத் என்ற பாணியின் அடிப்படையிலே பார்த்தாலும் அவர்களை பாராட்டுவது புகழ்வது சுன்னத்தே இலாஹி. பித்அத் அப்படி ஒரு பக்கமாக விட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய வழிமுறை. எப்படி அல்லாஹ்வுடைய வழிமுறை? லகதி ஜாக்கும் ரசூலும் இன் அவுசிக்கும், இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் கொண்டாடக்கூடிய மீலாது இதுதான். உங்களிலே இருந்து உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கின்றார்கள். அந்த வந்திருக்கின்றார்கள் என்பது அவர்கள் பிறந்த நாள். அல்லாஹ்வுக்கு முடிச்சு போடலாம். அப்படி வந்தவர் புகழுக்குரியவர், சாதாரண மனிதர் அல்ல. அது எனது பரிபூர்ண வெளிப்பாடு. அசீதுன் அலைஹிமானித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு கஷ்டம். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீதில் பேராவல் கொண்டவர்கள். பில் மூமினீன ரவூபுர் ரஹீம், மூமின்களோடு என்ன போன்று ரவூபுர் ரஹீம் அவன்தான். நான் மட்டும் ரவூபுர் ரஹீம் அல்ல,
மூமீன்களோடு ரவுபுன் ரஹீம் அவர் இருக்கின்றார்கள் என்று தனக்குரிய பெயரை அந்த இஸ்மை, அதாவது அந்த தொழில் பாருள்ள அந்த இஸ்மை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்வித்து மீலாது கொண்டாடுகின்றான். அருள் மறையிலே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி சொல்வதும், வெயின்னகல் ஆலா குலுக்கின் நவீம், நபியே நாயகமே நீங்களே மகத்தான குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று சொல்வதும் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா கொண்டாடக்கூடிய மீலாத். எனவே மீலாது கொண்டாடக்கூடாது என்று இவர்கள் சொல்கின்றார்களோ, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் மீலாது எடுப்பது சிறுக்கு முஷிரிக் என்று சொல்கின்றார்களோ, அல்லாஹு ஹக் சுபஹானஹு வதஆலா அருள்மறையிலே சிறுக்கை செய்யுமாறு எம்எல்ஏ ஏவி அவனே முஷிரிக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் இவர்களுடைய கருத்தின் பிரகாரம் நாம் பொருள் எடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தின் காரணமாக, அவர்களோடு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் ஒன்று விளைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே இருந்து வலிமார்கள் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்களை அப்புறம் வைத்துவிட்டு குர்ஆனை விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை முறையிலே சிந்தித்தாலும் கூட நாம் செய்யக்கூடிய வேகளையெல்லாம் மார்க்கம் என்று நாம் உணர முடியும். குர்ஆனுடைய அடிப்படை விஷயங்களையே வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாக்கி சொல்கின்றான், ஆனால் அல்லாஹ் எந்த அமலும் செய்வதாக சொல்லவில்லை. இப்ப நாம் செலவாக்கி சொல்கின்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும் சதா காலமும், அல்லாஹும்ம ஸல்லி அலா குலாம், என் நபியின் மீதில் ஒருவன் ஒரு செலவாக்கி சொன்னால் அவனுக்கு நான் 10 செலவாத்து, இப்ப அல்லாஹ் தாலா எனக்கு குலாமுக்கு 10 செலவாத்து, ஃபர்ஹானுக்கு 10 செலவாத்து, இப்படி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதா? அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லா மீதில் செலவாக்கி சொல்கின்றான் என்றால் ரசூலுல்லா ஒரு தனியாக பொருள், அல்லாஹ் தனியாக இருந்து செலவாக்கி சொல்கின்றானா? அல்லாஹு சுபஹானஹு வதஆலாவுடைய ஆரம்ப அந்த அஹதியத், அதாவது ராத்தே முத்தலக் என்பார்கள், அவ்வல் பாத்தினுடைய அந்த நிலை அஹதியத்துடைய மரத்தபா, பால் பாலாக இருக்கக்கூடிய அந்த நேரம், மெழுகு அதாவது எண்ணெயாக இருக்கக்கூடிய அந்த நேரமும் எதுக்கும் அது அப்பாற்பட்டது, கட்டுப்பாடற்றது. சுபஹானல்லாஹ், அந்த நிலை நான் அமாவிலே இருந்தேன். இந்த நிலையிலே இருந்து முதலாவது மர்த்தபா வஹதத்து, அதுதான் ஹகீகத்தே முஹம்மதியா, அந்த ஒளி, அந்த பால் அப்படியே தயிர் என்றாகின்றது. இப்பொழுது அது தயிர், அந்த தயிரிலே இருந்து மோராக மாறக்கூடிய அந்த கட்டம் தான் மயில். தாவூசி ஹவரத்தில் ஜபரூத், அல்லாஹ் ஹவரத்தில் ஜபரூத்திலே மயிலாக இருந்தவர்கள். அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய, அதாவது அந்த ராத்தே முத்திலக் என்ற அந்த அதே அந்த ராத்திலே இருந்து ஒளி வெளியாகின்றது. அது ஏற்கனவே அதுவும் ஒளியிலானால் தான். ஏ நூர் என்பது அல்லாஹுக்குரிய திருநாமம், ஒளி அல்லா. அப்ப அந்த ஒளி இன்னும் ஒரு மரத்தபாவிலே ஆகின்றது. அந்த ஆகக்கூடிய முதலாவது மரத்தபா தான் மதுஹருன் நதம்மு, எம் உயிரிலும் மேலான செல்லல்லாஹு அலைஹி ஒளி. அந்த ஒளியை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஏ எனக்கு எனது எனக்கு ஒளிவுக்கும் தெளிவுக்கும் உள்ள ஒளியே, உன்னிலே இருந்துதான் 11,000 ஆலங்களையும் அதிலே உண்டான சகல படைப்பினங்களையும் ஆதமையும் ஹவ்வாவையும் காரண காரியங்கள் அனைத்தையும் நான் வெளியாகப் போகின்றேன் என்று அந்த ஒளியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார். அப்பொழுது அந்த ஒளி அல்லாஹ்வை சுஜூத் செய்தது. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஒளியை பார்த்து என்றால் தனது ஒளியிலே இருந்து பிரிஞ்சு இது ஒரு ஒளி அது ஒரு ஒளி நீங்கள் சொல்வீர்களா? ரெண்டு ரூம் இருக்கின்றது, இந்த ரூமுக்கு மாத்திரம்தான் ஒளி வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது, இந்த ரூமுக்கு அந்த ரூமுடைய வெளிச்சம் வரவில்லை, சுவர் போடப்பட்டிருக்கின்றது.
இப்பொழுது சுவரை அகற்றப்பட்டு விட்டது. இந்த ரூமிலே இருக்கக்கூடிய ஒளியிலே பாதிதான் இந்த ரூமுக்கு வந்ததா, அது அந்த ஒளிதானா, இந்த ஒளி இந்த ஒளி பூராவும் இந்த ஒளியா, இந்த ஒளி பூராவும் அந்த ஒளியா, அனைத்தும் ஒன்றுதான். அந்த ஒளியை பார்த்து வெளியான தண்ணிலே இருந்து வெளியான அந்த ஒளியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், எனக்கு சுஜூதி செய், அது சுஜூதி செய்தது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், உனது நாட்டமும் உனது தேட்டமும் நீயே அல்லாமல் ஒன்றுமில்லை. இப்ப தன்னை பார்த்து தானே சொல்கின்றான். இதுதான் களிமாவுடைய யதார்த்தம் என்பதை இஸ்பாகி ஆண்டவர்கள் நாயகம் மன்னவர்கள் தெளிவான முறையிலே இன்று சொல்லி காட்டப்பட்டு காண மக்கள் ஹக்கை உணர்கின்றார்களா இல்லை? ஏன் பொறாமை? அங்கு எப்படித்தான் அவனிடத்திலே வாதாரத்து வாதி நாம் முனாதரா வாதாட்டம் என்று சென்றாலும் கூட இவைகளுக்கெல்லாம் வாதிடுவதற்கு வஹதத்துல் வுஜூத் அவனன்றி இல்லை என்று அந்த உண்மை தத்துவம் விவாதத்தின் மூலமாக உணர்த்தக்கூடியதல்ல. அது அவன் அவருடைய தலை நசீபு. இவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி இருக்கின்றானோ அவன் இந்த கௌமிலே இருப்பான். இவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லையோ இந்த கௌமிலே அவன் இருக்காமல் இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் எதிர்க்க மாட்டான். எதிர்த்தானோ அவன் உண்மை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுவை அவன் மறுத்துட்டான் இருக்கின்றான். வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு கூட்டாக இல்லை. அதுதான் வஹ்தத்துல் வுஜூத் உண்மை உண்டு. ரெண்டும் பாஷம் அர்த்தம் உண்டு. சூஃபியாக்களிடத்திலே செல்லமாக சொல்லக்கூடிய வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற அந்த அதே அர்த்தத்திற்குள்ளதுதான் வஹ்தத்துல் வுஜூத் உள்ளமை ஒன்று. அவன் தனித்தவன் என்றால் நான் ரூமிலே தனித்திருக்கிறேன், இது போன்று அல்லாஹ் தனித்திருப்பதல்ல. இப்ப அல்லாஹ்வுக்கு முந்தி எத்தனையோ ஜாதி இருக்கின்னு வந்தது. அப்ப அவன் தனித்திருக்கின்றான் என்றால் அவன் மாத்திரம் தான் இருக்கின்றான், அத்தனையும் தானாகத்தான் இருக்க வேண்டும், அதுதான் தனித்திருப்பது. லா ஷரீக லஹு என்றால் அனைத்துமே அவனாக இருக்கும் பொழுது இன்னும் ஒன்று அவனுக்கு கூட்டுக்காட்ட என்ன இருக்கின்றது? எல்லாமே அவன் என்றும் பொழுது. அப்ப வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற அதே தத்துவத்தை தான் விஸ்வாகி நாயகம் அவர்கள் அவர்களுடைய போக்கத்தில் இருந்தே அல்ல, சேதினா இப்னு அரபி நாயகத்தினுடைய இன்னும் பல சூஃபியாக்களுடைய கரத்திலே அவர்கள் எடுத்து பேசியிருக்கின்றார்கள். நிச்சயமாக சத்தியமாக நாம் அனுபவத்திலே பார்க்கின்றோம், பயப்படாமல் சொல்ல முடியும். எமது விஸ்வாகி நாயகத்துடைய இந்த புனிதமான உண்மையான கொள்கையை எவன் மறுக்கின்றானோ அவன் நிச்சயமாக மூமினாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்ல வேண்டியதை குறுகிய காலகட்டத்திலே அத்தனையையும் அன்றைய காலகட்டத்திலே காடு வனாந்தனங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அந்த இல்மை இந்த ஏசி ரூமிலே இருந்து கொண்டு குழு குழு என பேசிபிக்கிலும் வாட்ஸ்அப்புகளிலும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடைய நேரத்திலும் கூட இந்த நேரத்திலும் இந்த தௌஹீதை விளங்காதவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நசீபு கட்டவர்கள் தானே. அன்றைய ஒரு காலம்தான் உலமாக்கல் இல்லை, இது சம்பந்தமாக அறிவு ஊடகங்கள் குறைவு, படிக்க முடியாது. சஹாபா பெருமக்கள் கூட ராவிகள் கூட பல மயிர்கள் போய்தான் ஒரு ஹதீஸை எடுத்திருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இவ்வளவு இலகுவான முறையிலும் வந்து இவனுக்கு தௌஹீத் விளங்க இல்லை என்று சொன்னால் எமது ஊரிலே சொல்வார்கள், நக்கி தின்னவும் நசீபு வேண்டும் என்பார்கள். அவன் அவனுடைய தலை நசீபு. ஏன் சொல்கின்றேன், நான் பெருமைப்பட வேண்டும். எமக்கு கிடைத்த மகாபெரும் சொத்துதான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் ஞானத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சேக நாயகம் ஏற்படுத்தி தந்திருப்பது. இதை விட பெரிய ஒரு நாமத்து கிடையாது அருமை சகோதரர்களே. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை ஞாபகப்படுத்துவதோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமன் அவர்களை இந்த மௌலூதுடைய ஆசிரியர் எப்படி எல்லாம் அவர்கள் போகின்ற நேரத்திலே ஒரு சிறு பைத்தை நான் சொல்லி உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு பைத்திலே சொல்லுமி
அலைஹி அதுக சலாமி அல்லாஹு சல்லா அலைஹி அலைஹி சும்மஸ்தபாவுலதேஹி லதேஹி வாஹினாவுஹாயிலை இலைஹி ஆலாலி அவுல மகாமி மகாமி சலாத்து ரம்பில் அனாமி எப்படி சொல்கின்றார்கள், செல்லூபினா அபிஹித்தி மாமி அலா ஷஹி அல்லா நாமி, பாவிகளுக்கு பரிந்துரை பேசக்கூடிய செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் முக்கியத்துவம் கருதி எங்களை கொண்டு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள். இங்கு செலவாத்தை தான் வலியுறுத்துகின்றார்கள். ரசூலுல்லாவுடைய ஞாபகம் செலவாத்து நான் சொல்லிவிட்டேன், அது இறை ஞாபகம். நாவுக்கு பேச்சு எந்த அளவு நெருக்கமோ, காதுக்கு கேட்பது எந்த அளவு நெருக்கமோ, உடம்புக்கு ரூஹு எந்த அளவு நெருக்கமோ, காதுக்கு கேட்பது எந்த அளவு நெருக்கமோ, அதை விட நெருக்கம் தௌஹீதிலே ஆகக்கூடிய ஒரு அமல் தான் செலவாத்து. எனவே இப்படி நாம் முன்னான எங்களை கொண்டு நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். ஷஃபியுல்லாம் பாவிகளுக்கு செபாத்து செய்யக்கூடியவர்கள். ஹபீபி முஹையில் இலாம், நாளை மறுமையிலே உக்கி போன நெருக்கி போன இந்த எலும்புகளை எல்லாம் உயிர்ப்புக்கக்கூடிய அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய ஹபீப் அவர்கள் மீதில் அலைஹி அதுக்க சலாம், அவர்களுக்கு பரிசுத்தமான சலாம் உண்டாகட்டும் என சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டு சொல்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் மீதில் செலவாக்கி சொன்னான், பின்னர் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அவர்களின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் அவர்களுக்கு வெகி அறிவிக்கின்ற நேரத்திலே அலாலி அகலா மகாமி உயர் அந்தஸ்துக்கே அவர்கள் சென்று விட்டார்கள். வெகி என்பது லேசிப்பட்டதல்ல. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அவர்களுக்கு வெகி இறங்குகின்ற நேரத்திலே குளிர் காலத்திலும் கூட அவர்களுக்கு வியர்ந்து கொட்டும். ஒட்டகம் அந்த பலுவை தாங்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த வெகியை வருகின்ற நேரத்திலே உயர்ந்த அறத்துக்கு சென்று விட்டார்கள் என சொல்லிவிட்டு பாடுகின்றார்கள். யாமையூமுன்னா விஹும்பிஹிக்கும் முகீமா வலௌ தகூனு சகீமா லதைஹி புருஸ் ஸகாமி. சுகண்டிகளை எல்லாம், நல்ல இன்பமான வாழ்க்கைகளை எல்லாம் வாழ வேண்டும் என்று நாடக்கூடியவனே, உனக்கு சுகண்டிகள் வேண்டுமா? துனியாவிலே உனக்கு இன்பம் வேண்டுமா? கபிரிலே உனக்கு இன்பம் வேண்டுமா? நாளை மறுமையிலே உனக்கு இன்பம் வேண்டுமா? நாடக்கூடியவனே நீ என்ன செய்? பிஹுப்பிஹி கும்முகீமா, அவர்களை உப்பு வைப்பது கொண்டு ஸ்திரமாயிரி, தொடர்ந்து நேராக சரியாக இரு, முகப்பத்திலே சரியாக இரு ரசூலுல்லாவோடு. இந்த சில பேருக்கு முகப்பத் என்று அவங்க முகப்பத் இல்ல, அவங்கள பார்த்தா முகம் பத்து, இங்களொரு முகம் தரிக்காக்காரரோட கந்திரிக்க பாட்டியோட அங்களொரு முகம், ஏன்னா அங்கள தொழில் எல்லாம் இந்த முகம் பத்தல்ல, முகப்பத்து செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களை நாம் உயிராக நேசிக்க வேண்டும். அதில் நீ இஸ்திரமாக இரு என சொல்லிவிட்டு வலௌ தகூனு சகீமா லதைஹி புருஸ் ஸகாமி, நீ நோயாளியாக இருந்தாலும் கூட உனக்கு அவர்களிடத்திலேதான் நோய் நிவாரணம் இருக்கின்றது. இந்த அளவுக்கு அவர்கள் மௌலவியுடைய ஆசிரியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாஹிர் ரசூல் என்ற நிலையிலே ஆகி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கத்தா பஹாதர் ரபீஉ முஜா பீஹி ஷபீஉ லஹு ஜமாலுன் பதீஉ யஃபூக்கு பத்ரத் தமாமி, இந்த ரபீஉனில் அவ்வல் மாதம் மனம் பெற்றுவிட்டது. ஏன்? இதிலே நான் ஷபீஉல் முதனிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த மாதத்துக்கு லஹு ஜமாலுன் பதிவு, ஒரு வித்தியாசமான ஒரு பிரகாசம் இருக்கின்றது, ஒரு அழகு இருக்கின்றது. அது இந்த பூரண சந்திரத்தையும் மேலிட்ட அழகு. அப்படிப்பட்ட ஒன்று ரசூலுல்லாவுக்கு ஒளியும் இருக்கின்றது, இந்த மாதத்துக்கும் இருக்கின்றது என பாடிக்கொண்டே போகின்றார்கள். முஹப்பத் அருமை சகோதரர்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் இல்லை என்றால் எந்த அமலும் தூக்கி வீச வேண்டியதுதான். சீதினா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈமானையும் உலகத்திலே உள்ள அனைத்து பேர்களுடைய ஈமானையும் ஒரு தட்டிலே வைத்தால் அவர்களுடைய ஈமான் தான் பாரமாக இருக்கும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அமலா செஞ்சு கொட்டினார்கள்.
ரசூலுல்லாவோட அன்பு. ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த சவுர் பொதும்பிலே அங்கே ஒளிந்திருந்து கொள்கின்றார்கள் ரசூலுல்லாவோடு. ரசூலுல்லாவுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, புழு பூச்சிக்கள் அவர்களை தீண்டக்கூடாது என்பதற்காக தங்களுடைய ஜும்மாவளை எல்லாம் பிச்சு பிச்சு ஓட்டைகளை சில்லுகளை அடைக்கின்றார்கள். கடைசியாக ஒன்று காலை வைத்தார்கள், பாம்பு தீண்டியது. அப்பவும் அவர்கள் ரசூலுல்லா மடியிலே படுப்பதை அவர்கள் தடுக்கவில்லை. கண்ணீர் சொட்டு ரசூலுல்லாவுடைய முகத்திலே விழுந்துதான் அபூபக் ரசூலுல்லா விழுத்துக் கொள்கின்றார்கள். என்ன அபூபக்கர் விஷம் ஏறிவிட்டது! இப்படிப்பட்ட மஹப்பத் அருமை சகோதரர்களே. எனவே அத்தகைய மஹப்பத் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மஹப்பத் வைத்து சொற்பமான அமல் செய்தாலும் அது போதுமான அருமை சகோதரர்களே. அவர்களை பற்றி கண்ணியம் இல்லாத, அவர்களை பற்றி மட்டுமல்ல உலகத்திலே இறைவனுடைய கண்ணியம் என்று கருதப்பட வேண்டிய அத்தனையும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இப்ப கண்ணியம் எதுக்கு வந்தது? யாரு கண்ணியப்படுத்துவது? ஒரு கண்ணியமான ஒரு பொருள் இருக்கத்தான் வேண்டும். அப்ப கண்ணியமான ஒரு பொருள் இருக்கும் வரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இதை மறுக்க முடியுமா? அப்ப உலகத்தில் கண்ணியமான ஒன்று இல்லையா? பள்ளி வாசல் கண்ணியமானது இல்லையா? அப்ப கண்ணியமானது இருக்கின்றது. அந்த கண்ணியமானதை கண்ணியப்படுத்தும் வரைதான் அவனது ஈமான் பரிபூர்ணமாகும், இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் இன்று ஷைத்தான் தான் பெரிய வெளியே ரசூலுல்லாவுக்கு புற உள்ள ஒரு ஆளாயிப்பான். ஷைத்தான் லானத்துல்லாஹி அலைஹி இறைவனை தௌஹீது செய்தவன், ஆரம்பத்திலே தௌஹீதிலே இருந்தவன் அவனுடைய பெயர். அல்லாஹ் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்கியதும் சகல மலாயிக்காமார்களுக்கும் சுஜூது செய்ய ஏவினான். முடியாது என்று மறுத்தான். ஏன் மறுத்தான்? அவர் மண்ணு, நான் நெருப்பு, மண்ணுக்கு நெருப்பு சிலண்டர் ஆக முடியாது என்று மறுத்து பெருமை கொண்டான். காவிரி காவிரி நானான். ஏன் காவிரானான்? சுஜூது செய்ய மறுத்தான். ஏன் சுஜூது செய்ய மறுத்தான்? ஆதமை அல்லாவை விட்டு வேறாக பார்த்தான், கைரியத்தாக பார்த்தான். அந்த கைரியத்தாக பார்த்து ஆதம் வேறு, நாம் பெரியால் அவர் சின்னால், அங்கு அவனுக்கு கைரியத்து வந்தது, காபிரானான். அப்ப சைத்தான் எதனால் காபிரானான்? அல்லாவை கண்ணியப்படுத்திய நிலையிலே அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றானா? அல்லாவை கண்ணியப்படுத்தி அல்லாவிலிருந்து வெளியான அந்த ஆதை ஆதமையும் கண்ணியப்படுத்தி வந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றானா? சகல மலாய்க்காமார்களும் சுஜூது செய்தார்கள். அந்த அதைத்தான் அல்லா ஏற்றான். ஆனால் சேத்தான் தூக்கி எறியப்பட்டான். காபிரானான். ஏன் காபிரானான்? பெருமை கொண்டான். ஏன் பெருமை கொண்டான்? ஆதம வேறாக கைரியத்து பார்த்தான். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் பக்குவமானவைகள். இஸ்மாஹி நாயகத்துடைய வழிகாட்டலிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களும் பரிசுத்தமானது, எம்மை தௌஹீதிலே ஆட்டக்கூடியது. இதிலே இருந்து இந்த கௌமிலே பல வருடங்கள் இருந்து விஷயங்கள் புரிந்ததன் பின்னால் உலக ஆதாயத்துக்காக, மக்களுடைய புகழுக்காக, மனைவி மக்களுடைய வாழ்க்கைக்காக இந்த கொள்கையை எவர் மறுத்து வெளியே போகின்றானோ அவனை போன்ற ஒரு மூதேவி துர்ப்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது அருமை சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியமிக்கவர்கள் தான் இந்த மிஸ்பாஹி நாயகத்துடைய கௌமருமை சகோதரர்களே. உங்களுக்கு உங்களது ஊரிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை விட நிறைய விடயங்களை நாம் பார்த்தோம், இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? முட்டத்து மல்லிகை மணக்காது. வணக்கத்தை விட வழக்கம்தான் பெரிதாக இருக்கும். இந்த நேரமும் பார்க்கக்கூடிய சேவலுடைய கரமல் அது வெள்ளையா தான் தெரியுமா? நமது ஊரிலே தோட்டத்துக்கு கஷாம்புடி சொரிச்சல் இல்லடா என்பார்கள். இதே போன்று நாம் இருக்கின்றோம். எப்பொழுது உணர்வோம் தெரியுமா? அவர்களுடைய ஹயாத்தை அல்ல, இன்னும் பல நூறு வருடங்களாக ஆக்க வேண்டும். அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த சமூகம் அவர்கள் யார் என்பதை உணரும். பெருமலை ரவுஃப் மௌலவி, இதுல வேற இவன் எப்படி அத்துரவுப்பு? அத்துரவுடைய தூசிக்கல்ல, அவர்களுடைய மலத்தை கரைத்து குடிப்பதற்கு கூட இன்றைய இலங்கையிலே எந்த உலமாக்களும் தகுதி இல்லை.
என்பதை சத்தியமாக நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். பெருங்கொண்ட மகான், நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அருமை சகோதரர்களே. அதனால் தான் நான் சொல்கின்றேன், சைத்தான் இங்கே தான் தலை போட வருவான், விரல் உடுவான், எமக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி நம்மை பிளவுபடுத்துவான். எந்த நேரமும் நாம் ஒரே கவுங்கள், எல்லா விடயத்திலும் விட்டுக் கொடுப்பதோடு பேத்து ஒருவர் ஒரு அதிகாரத்தை விட்டுக் கொடுத்து இந்த கவுமை நாம் வளர்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, மிஸ்பாஹி நாயகத்துக்கு நாம் செய்யக்கூடிய முதல் அர்ப்பணிப்பு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் நல்ல அடியார்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாராட்டுவது போற்றுவது அதுவே ஒரு இபாதத்து. அந்த பதிரி யுத்தத்திலேயே பார்த்தோம், பதிரி யுத்தம் நடைபெற்று முடிந்ததன் பின்னால் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி இந்த ஹதீஸை புகாரியிலே அறிவிக்கின்றார்கள், நான் எனது பெஸ்ட் நைட் முதல் இரவு முடிந்து அடுத்த நாள் வீட்டிலே இருக்கின்றேன், செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள், எந்த யஜுவைரியாத்துன் நாளையிலே தனது ஆபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டதை நினைத்து சின்னம் சிறுமிகள் எல்லாம் ரபான் தட்டியவர்களாக பத்ர சஹாபாக்களை போற்றிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு சிறுமி பத்ர சஹாபாக்களை புகழ்வதை நிறுத்திவிட்டு ரசூலுல்லாஹி புகழ ஆரம்பிக்கின்றாள். எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கின்றார், அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்பது கூட தெரியும் என புகழும் பொழுது ரசூலுல்லாஹி கூலி ஹாக்கதா, நீ அவ்வாறு சொல்லாதே, இவர் ரசூலுல்லாஹி புகழக்கூடாது சொல்லி இந்த ஹதீஸத்தான் பாருங்க. புகாரியில இருட்டடிப்பு, புகாரியில சஹாபாக்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லா போவோம், ரசூலுல்லாவ புகழ அந்த சிறுமி ஆரம்பிக்கும், என்னையும் புகழ வேண்டும் என்று தானே சொன்னார்கள். அதே ஹதீஸ்ல மத்தியில இருட்டடிப்பு, வக்கூலி வக்கூலி மா குந்தி தகூலின, நீ எதை சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதை சொல்லிக் கொண்டிரு. நீ பத்ர சஹாபாக்களை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தாய், என்னை கண்டு என்னை புகழ ஆரம்பிக்கின்றாய், இப்ப என்ன புகழக்கூடிய நேரம் அல்ல, பத்ர சஹாபாக்களை புகழ என்று தானே அனுமதித்தார்கள். இருட்டடி கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய, அப்ப புகாரியிலே ஆதாரம் வந்துவிட்டது. வலிமா சாப்பாடு ஒன்றை வீட்டிலே கொடுப்பதென்றால் ஏதோ பத்ர சஹாபாக்கள் அல்ல, அதுபோன்ற சிகாய்களை ஞாபகப்படுத்தி ஒரு பைத்த படிச்சு ஒரு வெசீலாவை தேடி அந்த சாப்பாட்டை குத்துவது தின்னுவது சுண்ணத்து சும்மா விழுங்கி போட்டு வராம ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். இதுல வேற ரபான் வேற கொட்டி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸெல்லாம் மண்டைக்கு ஏறாது. ஏன்? அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா வழிகெடுத்து விட்டார், நம்மை அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா பாதுகாத்து விட்டார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அன்னை ஆமினா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு குழந்தையாக பிறந்ததையும் அல்லாஹ் கொண்டாடுகின்றான். நூரே முஹம்மதியா கஜ்ஜாஹக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், உங்களுக்கு அல்லாஹ்விலே இருந்து ஒரு நூர், ஐ முஹம்மது ரசூலுல்லாஹ், தெளிவான வேதமும் வந்திருக்கின்றது என்று அங்கு அல்லாஹ் பாராட்டுகின்றார். ஒவ்வொரு திருவசனமும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் கூடாது கூடாது என்று எவர்கள் மறுத்தாலும் கூட ஒவ்வொரு செகண்ட் நேரமும் உலகத்திலே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மேலோங்கி வர ஃபனாலகது கிரக் என்ற அடிப்படையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அந்த நூரே முஹம்மதியாவுடைய பரக்கத்தினால் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றாரோனர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. தற்காலத்திலே வரக்கூடிய பலாய்கள் முசீபத்துகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் நோய்பினிகள் சகலதை விட்டும் சகல முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வானாக. மிஸ்பாஹி நாயகத்தை சுகத்தோடு நீண்ட ஆயுளை அவர்களை சகல சௌபாக்கியங்களோடு இனிதாக இன்னும் பல நூற்றாண்டுகள் அவர்களை வாழச் செய்வாயாக. அவர்கள் அவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களுக்கொண்டு எங்களுக்கு சுவர்க்கத்தையும் இல்மை சீபாக்கி தந்தருள்வாயாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.